வணக்கம் சார். சார், உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லிடுங்களேன். என் பெயர் சிவகுமார், என்கிட்ட சிவா. நாகை மாவட்டமாக இருந்து புதுசாக உருவாக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டம், குத்தாலம் தாலுக்கா, மருத்தூர் பஞ்சாயத்துங்க. மருத்தூர் பஞ்சாயத்துங்கிறது தேரழுந்தூர் கம்பர் பிறந்த ஊருக்கும் அடுத்த ஊர். மக்கள் தொகை அதிகமாக உள்ள கணக்கெடுப்படி உள்ள கோமலுக்கும் இடையில் உள்ள கிராமம் தனி பஞ்சாயத்து மருத்தூர் சார். சார், இந்த மீன் வளர்ப்பு எத்தனை வருடங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க? கடந்த 30 வருஷமாக பண்ணிட்டு இருக்கு சார், மீன் வளர்ப்பு மட்டும். ஓகே சார். ஒரு 10 ஆண்டுகளாக பெரிய மீன் குஞ்சு மட்டும் வளர்த்து கொடுத்துட்டு இருக்கோம், மீனும் வளர்க்குறேன் சார். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா குஞ்சுகள் விற்பனை, குஞ்சு வளர்ப்பு பெரிய குஞ்சு மட்டும். ஸ்டாக் சைஸும் பாங்க, விரல் அளவு குஞ்சு, எடை குஞ்சு, அதுமாரி கலந்து கொடுத்துருக்கோம். என்ன வெரைட்டி சார் கொடுக்குறீங்க? ரோகு, கட்லா, போட்லா, புல்லு, சிசி, வவ்வாளுங்க. இப்போ இந்த வருஷத்துலேருந்து விராலும் கொடுத்துட்ருக்கேன். வளர்த்து விராலும் கொடுக்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே. மீன்கள் வளர்த்து விற்பனை கறிக்காகவே கொடுத்துட்டு போயிடலாம், பட் குஞ்சுகள் விற்பனைக்கு வந்ததுக்கான காரணம் என்னங்க? என்னோடய சர்வீஸில் தகுந்த தரமான குஞ்சை யாரும் கொடுக்கலைங்க. ஓ, என்கிட்ட மீனை எடுத்துக்கிட்டு எடை குஞ்சுங்கிற பேரில் 1 கிலோ 1/2 கிலோ வளராத குஞ்சுகளை கொடுத்துருந்தாங்க. சரிங்க. இதை நம்ம இந்த ஏரியா மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு 100 கஸ்டமரை வச்சுட்டு வருஷத்துக்கு 1 லட்சம் குஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. நல்லதும் பச்சு. மூல காரணம் என்னென்னா, யாரும் இந்த ஸ்டாக் சைஸ் குஞ்சுங்கிறத ரிஸ்க் எடுத்து வளர்க்குறது இல்லைங்க. கொடுக்கறதும் கிடையாது. அதனால் மக்கள் பயனடையலைங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் தாய் மீன்கள்லாம் நீங்களே வச்சுருங்களா இல்லை எப்படி சார்? தாய் மீன் முதல்ல வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே அது ஒரு வெரைட்டிஸ் நம்ம கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி கல்கத்தாவில் 5 வெரைட்டிஸையும் அதே குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவங்க வளர்த்து கொடுத்துட்றாங்க. ஓகே. அதனால் நமக்கு கல்கத்தா கொஞ்சம் தாங்க மெயினாக வாங்குறது. கல்கத்தாவிலேருந்து இங்கே வருது. கல்கத்தாவிலேருந்து ஒரு ஏஜென்ட் மூலயமா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு வரும். சரிங்க. அவங்கள்ட்ட வந்து வாங்கி கொண்டு நாங்கள் விட்டுருவோம். ஓ, சரிங்க சார். பிறந்த 3 நாள் கொஞ்சம் நுண்ணுண்ட குஞ்சாக விட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாண்டில் வளர்க்குறதுங்க. ஓகே சார். 1 இன்ச்சு குஞ்சு அம்மா வந்ததுக்கப்புறம் அடுத்த பாண்டில் பிரித்து விட்டுக்கிறேன். ஓகே சார். மொத்தம் எத்தனை குட்டைகள் சார் இருக்குது நம்மள்ட்ட? மொத்தம் 8 ஏக்கர் வச்சுருக்கேன் சார். 11 குட்டை இருக்குது சார். எல்லாமே குஞ்சுகள் வளர்ப்பு தான். கண்டிப்பாங்க. ஓ, இப்போ இந்த 1 குட்டையோட அளவு என்ன சார்? இந்த 1 குட்டையோட அளவு 1 ஏக்கருங்க. 1 ஏக்கர். 1 ஏக்கர். ஓகே. எத்தனை குஞ்சுகள் சார் விடலாம்? இதில் வந்து ஸ்டாக் இருப்பு குஞ்சு வச்சு நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40,000 குஞ்சு 50,000 குஞ்சு நாங்கள் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு 1000 குஞ்சு 2000 குஞ்சு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஓ, 40,000 குஞ்சு வச்சு வளர்க்கும் போது என்ன பிரச்சனைனா உணவு வந்து அதிகப்படியாக போடணும். சரிங்க. இந்த பிளான்டன் தாங்க முக்கியம் மீனுக்கு. சரிங்க. அதை வந்து குறையாமல் நான் வச்சுக்கிட்டா தான் நான் உங்கள்கிட்ட பேர் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன சார்? பிளான்டன்னா சாணத்தை கொட்டணுங்க. சரிங்க. சாணத்தை கரைச்சி விடணும். சாணம் கரைக்கிற குளமாக இருந்தால் சூப்பர் யூரியா பொட்டாஷையும் பயன்படுத்திக்கலாம். சரிங்க. சாணம் கரைக்காத குளமாக இருந்தால் சூப்பர் யூரியா பொட்டாஷை பயன்படுத்தக்கூடாதுங்க. ஓ, குஞ்சுகளுக்கு பாதிப்பு வரும். திரும்ப நாங்கள் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம்ல, அதில் சூப்பர் யூரியா போட்ட குஞ்சியாக இருந்தால் ஓகே வளர்ச்சி வராதுங்க. ஆக்சிஜன் ப்ராப்ளத்தில் போகும்போது இறந்துருங்க நிறையா பேக்கிங். ஓ, இப்போ நீங்கள் பேக்கிங் சிஸ்டம்லாம் ஆக்சிஜன் போட்டு கரெக்டாக அனுப்பு. கண்டிப்பாங்க. ஒரு பைக்கு 200 குஞ்சுங்க. சரிங்க. 4 மணி நேரம் கெப்பாசிட்டிங்க. ஓ, இந்த 70 ரூபா சைஸ் குஞ்சு உள்ளதுக்கு 10 ரூபாய் சைஸ் குஞ்சாக இருந்தால் குஞ்சோட எண்ணிக்கையை குறைச்சிப்போம். ஓ, 150 ஆக்கிப்போம். 4 மணி நேரம் கெப்பாசிட்டி சார் அது. சரிங்க சார். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக 4 மணி நேரத்தில் கொண்டு போய் சார்? தமிழ்நாடு முழுக்க 4 மணி நேரத்தில் போகக்கூடிய இடமா இருந்தால் அவங்க கொண்டு போய் விட்டுக்கணும். சரிங்க. இல்லைனா ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு சிண்டெக்ஸ் டேங்கில் கொண்டு போட்டு அதை அனுப்பி விட்டுருவாங்க. அதெல்லாம் யார் செலவு சார்? அது வந்து டேங்கில் நாங்களே வச்சுருக்கோம். டேங்குக்கு மட்டும் ஒரு 800 ரூபா கலெக்ட் பண்ணுவோம். வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஓ, சரிங்க சரிங்க சார். ஒரு மாதத்துக்கு எத்தனை குஞ்சுகள் சார் விற்பனை பண்ணுறீங்க? 1 மாதத்தில் 10,000 ஆகும், 15,000 ஆகும். வருடம் முழுக்களும் நாங்கள் இப்போ கஸ்டமர் கேட்குற அளவுக்கு நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம். சில நேரத்தில் குஞ்சுகள் விற்பனை குறைஞ்சிச்சுன்னா என்ன சார் பண்ணுவீங்க அந்த குஞ்சுகள்லாம்? குஞ்சுகள் குறைஞ்சாலும் நாங்கள் போட வேண்டிய தீவனத்தை போட்டுட்டு இருப்போங்க. சைஸ் வளர்ச்சி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடுங்க. 7 ரூபா குஞ்சுங்கிறது 10 ரூபா குஞ்சாகிடும். சரிங்க. 10 ரூபா குஞ்சுங்கிறது எடை குஞ்சாகிடுங்க. 100 கிராம் 150 கிராம் சைஸ் குஞ்சாக இருந்தாலும் ஓகே சார். அதையும் ஒரு பேக்கிங்க்கு 5 கிலோ வீதம் போட்டு அதையும் கேட்கக்கூடிய கஸ்டமருக்கு 5 மாதத்தில் வியாபாரம் பண்ண வேண்டியவங்க அந்த பெரிய குஞ்சை விட்டாங்கன்னா 4 மாதம் 5 மாதம் 1 கிலோ சைஸ் பிடிச்சிக்கலாங்க. ஓ, அதனால் நமக்கு வந்து குஞ்சு எவ்வளோ ரூபாய்க்கு தீனி போட்டாலும் அது பெரிய பிரச்சனையே இல்லை. வளர வரல அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு ஏறிட்டு இருக்கும். ரேட் ஏறிட்டு இருக்கும். அதை தொடர்ந்து விற்பனை ஆகும். கண்டிப்பாங்க ஆகிட்டே இருக்குங்க. வருஷம் முடிச்சுன்னு பண்ணுவோம். இதில் தவறு எங்கள்கிட்ட பிடிக்கப்படாததெல்லாம் மீனாயிடும். ஒரு 200 கிலோ 300 கிலோ மீன் தரும் வருஷத்தில். சரிங்க சார். அது பொங்கல் நேரத்தில் ஒரு தனி வியாபாரிகிட்ட கொடுத்து முடிச்சிருவோம் சார். இப்போ குஞ்சுகள் விற்பனை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பாம்பு தொந்தரவுகள், அந்த வெளி தொந்தரவுகள் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக இருக்கும் சார். அதை எப்படி சார் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ குஞ்சுகள் இழப்பு வருதுங்க? அது வந்து கணக்கில் வராதுங்க. குடும்பம் வரைக்கும் இழப்பு வராததுக்காக தான் இதை மாரி வலை கட்டுதுங்க. சரிங்க. இது 1 ஏக்கரில் ரிஸ்க் எடுத்து வலை கட்டிடுறோம். இதில் பறவைகள் கண்டிப்பாக இறங்க முடியாதுங்க. சரிங்க. இறங்கினா அதில் அடிபட்டு ஓடிப்பிடுங்க. சில பறவைகள் அடிபட்டு அதில் தவறிப்பிடுங்க. சரிங்க. நமக்கு வந்து பாம்பு தவக்கலை அதேமாரி ஐட்டங்கள்லாம் நமக்கு தெரியாமல் உள்ளே போனாதாங்க. ஓ, மற்றபடி அதில் குடும்பம் வரைக்கும் ஒரு 10% இழப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாத இழப்பு நடக்கும். ஓ, பறவைகள் மூலயமா நடக்கக்கூடிய இழப்பை இதை மூலியமாக தடுக்கணுங்க. சரிங்க. இதில் என்ன ஒரு சிறப்புனா வாங்கிட்டு போய் வளர்க்குற மீன் விவசாயிக்கு இது தேவையில்லைங்க. ஓ, அவங்க 1 ஏக்கருக்கு 2000 குஞ்சு விட்டுருப்பாங்க. சரிங்க. ஃப்ரீயாக சீக்கிரமாக வளர்ந்துடும், பறவை எடுக்காதுங்க. எங்களுக்கு குஞ்சுகள் அதிகமாக இருக்கிறதுனால சரிங்க ஈஸ்வரமாக வந்து டக்குன்னு பிடிக்கிறதுக்கு வசதியாக போயிடுங்க. அதுக்காக தாங்க இதேமாரி ஏரியாவில் ஃபுல்லாக சரிங்க இது கட்டி வளர்க்கும் சார். இப்போ நீங்கள் கொடுக்குற குஞ்சுகளோட வயசு என்ன சார் கொடுக்கும் போது?
நுண்ணூட்ட குஞ்சத்துலேருந்து மூணு மாதம் கழிச்சு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் நாலு நாலு விறகு நாலு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு ஓகே ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு ஓகே நாங்கள் ஆரம்பிப்போம் சார். ஆரம்ப விலை 7 ரூபா சார். ஒரு குஞ்சு 7 ரூபா 7 ரூபா பேக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார். பேக்கிங் சார்ஜ் உள்பட எல்லா ஆறு விதமான குஞ்சில் ஒரு சில குஞ்சுகள் வந்து எங்களுக்கு ரெக்கவரி ஆகாதுங்க. ரெக்கவரிங்கிறது விட்டு எத்தனை நேரம் கொஞ்சம் ரெக்கவரி ஆகுதுன்னு தெரியாமல் போயிடுங்க. சரிங்க. அப்போ ஒரு ஐட்டங்கள் போயிடுச்சுன்னா நாங்கள் விலை கூட கொடுத்து திரும்ப வாங்கணுங்க. ஓ ஓ. நாங்கள் தரக்கூடிய விலை பேக்கிங் சார்ஜோட இந்த ஏரியாவில் நியாயமான விலை 7 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். 7 ரூபா 7 ரூபா ஓகே சார். 2000 குஞ்சு வாங்குறவங்களாக இருந்தால் ஒரு 100 எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவோம். மினிமம் எத்தனை குஞ்சுகள் சார் கொடுப்போம்? 100 கட்டணம் நம்ம கொடுப்போம், அதான் சிறப்பே. ஓ ஓ சரிங்க. மெனக்கெட்டு அதுக்காக 4 மெனக்கிறவங்க இதுக்கும் மெனக்கெடுவாங்க. ஏன்னா கஸ்டமர் சின்ன சின்ன குளம் வச்சுருப்பாங்க. ஆமாம் ஆமாம். வீட்டு குளத்தில் வளர்க்க ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நம்ம தரேன்னு சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், 100 200 1000 குஞ்சுன்னு ஒரு வாரத்துக்குள்ளே ஆர்டர் வந்துடுங்க. சரிங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவோம். இல்லை ஆர்டர் வரலனாலும் எனக்கு இன்றைக்கி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வச்சு பிடிச்சி கொடுத்துருவோம். லாப நோக்கம் இல்லாமல் அவங்களுக்கு 100 200 கொடுத்துருவோம் சார். சார் ரெகுலர் கஸ்டமர்லாம் இருக்காங்க சார்? கண்டிப்பாக இருக்காங்க. கஸ்டமர் தாங்க அதுக்கு மெயின். சரிங்க ஐயா, நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே குஞ்சுகள் எடுத்துட்டீங்க? 10 குஞ்சு எடுத்துக்கிட்டுருங்க. சரிங்க. என்னென்ன வெரைட்டி எடுக்கிறீங்க மீனில்? போட்டலாக்கு எல்லா வெரைட்டியும் எடுப்பேன். வவ்வால் குஞ்சு. சரிங்க. ரோகு, கட்லா, புல்லுகண்டை. சரிங்க. எல்லாம் வெரைட்டியும் கொடுப்பாங்க. இங்கே எத்தனை நாள் குஞ்சுகளாக எடுத்துகிட்டு போவீங்க? எவ்வளோ நாள் வளர்க்குறீங்க? ஒரு கிலோவுக்கு கிட்டத்தட்ட 20 குஞ்சுக்கு மேலே வர்றது மாதிரி கொடுப்பாங்க. சரிங்க. ஒரு 3 நான் 1 1.5 கிலோ அளவுக்கு வந்துடுவேன் எனக்கு. ஓ ஓ. என்ன தீவனம் போடுறீங்க? இயற்கை தீவனம் தான் போடுறேன், அதுதான் மெயின். சூப்பர். என் குளத்தை சுற்றி அவுத்தி மரம் இருக்குது. ஆ. முருங்கை மரம் இருக்குது. ஆ. மெயினாக அதுதான் தீவனம். சரிங்க. அப்புறம் சாணம், தவிடு. ம். வீட்டில் மீதி இருக்கிற சோறெல்லாம் குளத்தில் கொண்டு போடுவேன். ஓ, எத்தனை ஒரு தடவை வந்தீங்கன்னா எத்தனை குஞ்சுகள் வாங்குறீங்க? குறைச்சல ஒரு 1000 குஞ்சு கிட்டத்தட்ட வாங்குவேன். ஓ, எத்தனை 3 அப்புறம்? 1 தானே, அதனால ஒரு 1000 குஞ்சு 3 எனக்கு தயாராகிடும். வருஷத்துக்கு எத்தனை தடவை பிடிக்கிறீங்க? ஒரு 4-3 பிடிப்பேன். ஆ, எனக்கு நல்ல இன்கம் கிடைக்குது அதில். மீன் வளர்ப்புல? மீன் வளர்ப்புல. சூப்பரியா. ஒரு விற்பனையெல்லாம் எப்படி, வியாபாரத்தை கொடுக்குறீங்களா நீங்களே? வியாபாரி மொத்தமாக கொடுத்துட்றேண்ணா. ஆ, கிலோ 140 150 கொடுத்துருவேன். சரிங்க. இப்போ ஒரு கிலோவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க மொத்தத்தில்? இப்போ ஒரு 1000 குஞ்சு வாங்குறேன்னா ஒரு 10,000 10,000 செலவு சொல்கிறீங்க? ஆமாம். ஆ, ஒரு 100,000 மேலே நம்ம மீன் விற்கலாம் ஒரு பேஜுக்கு. சூப்பர் சூப்பர்யா. 3 100,000 கிடைச்சிருந்தீங்க மொத்தத்தில்? மொத்த குஞ்சு எங்ககிட்ட 2-3 டைமாக பிடிப்போம். பிடிப்பீங்க? ஆ, ஓகே ஓகே. சரிங்க. ஓகே. நல்ல லாபம் கிடைக்குது. சரிங்க. நன்றி சார். கிட்டத்தட்ட 27 நீங்கள் இந்த மீன் பண்ணை உற்பத்தியில் இருக்கீங்க. ஸோ புதுசாக ஒருத்தவங்க பண்ண வைக்கணுன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ண விரும்புகிறீங்க? புது பண்ணைக்காரரோ பழைய பண்ணைக்காரோங்க, பிளான்ட்ங்கிறது குளத்துக்கு மிகவும் அவசியம். சரிங்க. தாய்ப்பால் எப்படியோ அதே மாதிரி இந்த பச்சையும் தேவை சார். ஓகே சார். பச்சையம் நல்லதமாக இருந்ததுன்னா நீங்கள் போடக்கூடிய தீவனத்தை குறைச்சிக்கலாம் சார். இந்த பச்சையத்துக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம்? சாணம் உபயோகப்படுத்தலாம். சரிங்க. மூலப்பொருள் சாணங்க. பச்சை மாட்டு சாணமாக இருக்கணும். மாட்டோட சாணம் போடுறது பச்சையாக இருந்து. சரிங்க. 1 ஒரு டன், 6 ஒரு நடை, ஒரே நேரத்தில் கொடுத்து ஒரு டனை கொட்டக்கூடாது. அதை பிரிவாக குறைச்சி கொட்டிகிட்டே இருக்கணும். சரிங்க. சூப்பர் யூரியா உபயோகப்படுத்தலாங்க. இந்த சாணம் கொட்ட குளமாக இருந்தால் அதுலேயே சாணத்தை கலரி வச்சு கூட கொட்டலாங்க. அப்பப்போ 10 கூட கொட்டிக்கலாம். சரிங்க. உங்களுக்கு தெரியுங்க, பச்சையத்தோட லெவல் அதிகமாக போனால் மீன் கொஞ்சம் பாதிக்குங்க. ஓ, உங்களுக்கு அனுபவத்தில் அது தெரியுங்க. மீன் விவசாயிகளுக்கு அனுபவத்தில் கரெக்டாக தெரியும். சரிங்க. எல்லா மீன் விவசாயமே நெல்லிலேருந்து வந்த விவசாயம் தான் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். அதை அவங்க மெயின்டைன் பண்ணுங்க, அவசியம் பண்ணணும். சரிங்க. வாரம் 2 கண்டிப்பாக தீவனம் போடணுங்க. என்ன தீவனம் சார் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்கள் நாங்கள் போடுறது வந்து கம்பெனி தீவனம் போடுறோங்க. சரி. ஏன்னா மீன் கொஞ்சம் வளர்ப்புக்கு கம்பெனி தீவனம் அவசியம் போடணுங்க. ஓ, உங்களுக்கு அட்லீஸ்ட் 1 எங்கள்கிட்ட வாங்கிட்டு போனேன் மீன் குஞ்சுகளுக்கு கம்பெனி தீவனத்தை போட. எந்த கம்பெனி இருந்தாலும் அதை நான் பரிந்துரை பண்ண நான் விரும்பலை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணுங்க. ஓகே. 1 கழித்து சாதம், கடல புண்ணாக்கு, தவிடு, பாரம்பரியம் புரியுமா? அந்த காலத்துலேருந்து பண்ணது கடல புண்ணாக்கும் தவிடும் தாங்க. ஆமாம் சார். அதில் விலையை கொஞ்சம் கூட வச்சு குறைச்சி போட்டு அதெல்லாம் யோசனை பண்ணுறாங்க. சரிங்க. கண்டிப்பாக நீங்கள் அவசியமாக கடல புண்ணாக்கு உபயோகப்படுத்தணுங்க. கடல புண்ணாக்கு உணவுக்கு உணவுமாச்சு. இந்த பிளான்ட்டை குறைக்காமல் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், மெயின்டைன் பண்ணுங்கள். ஓ, சூப்பர் சார். தேங்காய் புள்ளாங்க கொஞ்சம் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் என்ன வேஸ்டேஜோ போட்டுங்க. எக்காரணத்தை முன்னிட்டு இந்த கல்யாண காட்சியில் மிச்சப்பட்ட சாப்பாடை கொண்டாந்து போடக்கூடாதுங்க. போடக்கூடாது. அது ஆயில் இருக்கும் போது கண்டிப்பாக மீன் இறப்பதுன வாய்ப்பு இருக்குங்க. அது நைஸ் பவுடர் ஐட்டங்கள், இந்த கோதுமை மாவு இருக்குது, கடல மாவு இருக்குது, பயத்தம்பாப்பு இருக்குன்னா போடக்கூடாதுங்க. சரிங்க. உணவு குழாயில் போய் அடைச்சி மீன் இறக்க வாய்ப்பு இருக்குங்க. பொதுவாக இதில் பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா என்ன சார் வரும்? பிரச்சனைகள் பொருளாதார சேர அளவுக்கு நோய்களோ மற்ற மீன் வளர்ப்பில் பிரச்சனை வராதுங்க. சரிங்க. எப்போதாவது இந்த மழை மாதத்தில் ஐப்பசி கார்த்திகை மாதத்தில்
மீன்களுக்கு செவிலையும் வாலிலையும் புண்ணு வருங்க. ஓ சரிங்க. காலம்பரை குளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், புண்ணு வந்த மீன்கள் வரப்பு ஓரமாக அப்படியே நெளிஞ்சி சுலுவாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு வந்து இயற்கையாக மஞ்சப்பொடி ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடியது அதே மஞ்சப்பொடி. மஞ்சப்பொடினா சார் ஒன்று ஒன்றா பிடிச்சி போடணுமா? இல்லை சார், மஞ்சள் பொடிங்கிறது உங்களுக்கு கிடைக்க வீட்டில் கிடைக்கக்கூடிய மஞ்சள், பச்சை மஞ்சள் கிடைச்சா அரைச்சிக்கிங்க. சரிங்க. கிடைக்கலன்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய விலை குறைவான மஞ்சளை வாங்கி ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ மஞ்சள், 20 கிலோ சுண்ணாம்பு, கிளிஞ்சல் சுண்ணாம்பு சார், அது ரெண்டுத்தையும் கலந்து வரப்பு உரங்களில் அடிச்சுட்டு வந்துட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து புண் பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. சரிங்க. நோய்ங்கிறது மீன் வளர்ப்பில் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னோட அனுபவத்தில் இல்லைங்க. சரிங்க. அந்த கொக்கி புழு நாலா புழுலாம் வரும், அது வந்து ரொம்ப ரேர். அதை பற்றி விவசாயிகளை கவலைப்பட வேண்டாம், அது வராதுங்க. சரிங்க. அது வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த வேறு மருத்துவம் பண்ணிக்கலாம், அது ரேருங்க. ஓகே சார். இப்போ குறைந்த விலையில் தீவனம்னா நம்ம எதை சார் நீங்கள் பரிந்துரைப்பீங்க? பீர் மால்ட் போடலாம் சார். பீர் வேஸ்ட் போடலாங்களா? பீர் வேலை கண்டிப்பாக போடலாம் சார். ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் போடலாங்க. சரிங்க. பீர் வேஸ்ட்டில் என்ன பிரச்சனைனா ஒரு மாதம் 20 நாளுக்கு மேலே போனால் அது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க. அந்தந்த மாதம் வரதான் அந்தந்த மாதத்தில் போட்டுடுங்க. ஓகே. எண்ணெய் எடுத்த தவிடு போடலாங்க. ஓ அது திருச்சியில் கிடைக்குது. சரிங்க. அது ரெண்டுமே நாங்கள் வச்சு இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல முறையில் நாங்களும் அதை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். சரிங்க. மக்களும் அதை உபயோகப்படுத்துகிறாங்க. மீன் வளர்ப்புக்கு அது பெஸ்ட்டுங்க. ஓகே. குஞ்சு வளர்ப்புக்கு கம்பெனி தீவனம் பெஸ்ட்டு. மீன் வளர்ப்புக்கு மிக்கவும் அவசியம் போட வேண்டியது பீர் மால்ட்டு, எண்ணெய் எடுத்த தவிடுங்க. நம்ம லோக்கலில் தவிடு வாங்கினோம்னா அதில் நிறைய கற்காக்கள் வேஸ்ட் ரஜினா நிறைய போட்டு வந்துடுவாங்க. பீர் மால்ட்டுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு கிளீன் பண்ண பீர் ஆலையிலேருந்து வரக்கூடிய கழிவுங்க பீர் மால்ட்டு. எண்ணெய் எடுத்த தவிடுங்கிறது ஆயில் எடுத்துட்டு வேஸ்டேஜ் கொடுப்பாங்க. தரமாக இருக்கும், வேலை நியாயமாக இருக்கும் எங்கள்கிட்ட. அதெல்லாம் அந்த வசதிகள் இருக்குது. சரிங்க. நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்க சார். உங்கள் நேரத்தை செலவு பண்ணி உங்கள் பண்ணையை சுற்றி காட்டினதுக்கு ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி ராஜா அவர்களே. நன்றி, நன்றி சார்.